வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் பிரகாஷ் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ்லாம் கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷெஃப்? நான் ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன ஷெஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்களே. ஆமாம் ஷெஃப். ஸோ அதில் எத்தனை நாள் பொருள் வச்சு ஒரு ஜென்ரலான விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அது நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ. ஆமாம் ஷெஃப், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் காய்கறிகளோ இல்ல பழங்களோ இல்ல நான்வெஜ் ஐட்டம் வாங்கி வச்சுப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கும் போது மேக்சிமம் 2 days தான், அதாவது 2 நாள் தான், 1 நாள் இல்லைன்னா 2 நாள். அது இந்த பால் தயிர் அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம்ல, அது கூட 2 நாள் தான் வச்சுக்கணும். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜு இல்லாமலாம் அந்த காலத்தில் இருந்தபோது எந்த வித ஒரு வியாதியுமே கிடையாது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் வரும்போது தான் நிறைய விஷயம், நிறைய வியாதிகள்லாம் வந்து. அப்போல்லாம் அம்மி கொடைகள் கீழே உட்காந்துது அந்த அடுப்புலலாம் சமைப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜு வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். பாண்டிச்சேரிமா, நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படிங்க இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. நன்றிமா. நான் ட்ரை பண்ணுவேங்க, இன்னைக்கு தாங்க கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து ஷோ பார்த்து கால் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப நல்லா பேசுறீங்க, நல்லாவே எது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் மா. இருக்காங்க, பேசுங்கமா. வணக்கம்மா. சாம்பார். வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிமா. சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு அளவு சொல்லுங்க சார். சரிமா, அதாவது சாம்பார் தூள்னா லாஸ்டா அந்த பொடி போடுவோமே அது கேக்குறீங்களா? சாம்பார் வைக்கிறோம்ல, பருப்பு போட்டு காய் போட்டு அந்த தனியா தூள் மிளகா தூள் பதிலா அந்த சாம்பார் தூள் கேக்குறீங்களா? தனியா மிளகா கடலப்பருப்பு எல்லாம் போட்டு செய்வாங்க, காய வச்சு எல்லாம் அரைப்பாங்கல்ல. சரிமா, என்ன இன்னைக்கு சமையல்மா வீட்டுல? இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார். சரிமா, தொட்டுக்க தெளிவாவே இருங்க. ஒரு போல் அளவுக்கு தனியா எடுத்துங்க, அதாவது தனியா அதிகமா இருக்கணும். 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்துங்க. 1/2 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியா மிளகு, அதை விட ரொம்ப கம்மியா ஜீரகம், ஜீரகத்தை விட ரொம்ப கம்மியா வெந்தயம். 3 சிவப்பு மிளகாய் இல்லை 4 சிவப்பு மிளகாய் குண்டு மிளகாய் இருக்குல்ல, அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஒன்றாவே போட்டு வறுத்தாலும் சரி இல்லை வெயிலில் காய வச்சாலும் சரி, இப்போ தான் வெயில் காலமாக இருக்குல்ல, நீங்கள் வெயிலில் கூட காய வைக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் போட்டு சூடு பண்ணாலும் சரி, ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சாம்பார் செய்யும்போது இது 2 தூள், காரம் பத்தலைன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இதை வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சுமிதா, திருநெல்வேலி. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க படிக்கிறீங்களா இல்ல எப்படி? இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே. பட் உங்களுடைய வாய்ஸ் கேட்கும் பொழுது நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ அப்படின்னு நினைச்சேன் நானு. எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்கீங்க, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அமைதியாயிட்டாங்க, யோசிக்கிறாங்க. அவங்களுக்கே 1 நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு போல. அப்படியா அப்படின்னு. ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இந்த சொதி குழம்பு இருப்பாங்கல்ல, சொதி குழம்பு. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 2 பசங்களா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும். என்ன படிக்கிறாங்க? பையன் எல்கேஜி, பொண்ணு 8 மாசம் ஆகுது. சரி சரி சரி, என்ன பேரு பொண்ணுக்கு? ஆர்த்திகா.
சரி 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 ஓகே. அதாவது சொதி கேட்டிருக்கீங்கம்மா? ஆமா சார். சரிம்மா கவனிங்க நான் சொல்றேன். ஆ சரி. ஆ ரொம்ப நன்றிம்மா. சொதி கேட்டிருக்காங்க பசங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன். சொதி எல்லாருமே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்பு எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து தேங்காய் பாலில் செய்யக்கூடியது. இதில் வந்து தேங்காய் பாலை நீங்கள் நல்லா திக்காக எடுத்து செஞ்சீங்கன்னா இது குழம்பு மாதிரிக்கே நல்லா திக்காகவே இருக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் அஞ்சு பேர் இல்லை ஒரு நாலு பேர் இருக்காங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கை கட்டங்கட்டமாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீட்டல் நீளமாக கட் பண்ணாலும் சரி, பாத்திரம் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் இஞ்சி நீளமாக கட் பண்ணதோ இல்லை நைஸாக கட் பண்ணதோ இல்லை தட்டி கூட போட்டுங்க. பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணது, அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் இதுக்கப்புறமா தேங்காய் பால். தேங்காய் பால் ஊற்றும்போது நான் சொன்னேன்னே இது கொஞ்சம் குழம்பு வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா, அதாவது திக்காக இல்லாமல் தின்னாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்க சொன்னேன்னே. இந்த வெங்காயம்லாம் போட்டு வதக்கிறோம்ல அப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதில் வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதிலே போட்டு வதங்கும் போதே உருளைக்கிழங்கு பச்சையாக போட்டு வதங்கினாலும் சரி இல்லை வேக வச்சுட்டு சேர்த்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொத்தமல்லியும் கொஞ்சம் நெய்யும் போட்டு பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் திவ்யா பேசுறேங்க, ஈரோட்ல இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல். ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க செஃப் கிட்ட? பானி பூரி குட்டி குட்டி எப்படி செய்யணும், கிறிஸ்பா எப்படி செய்யணும் கேக்கணும்மா. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சரிம்மா, அந்த பானி பூரி அந்த பூரி தானம்மா கேக்குறீங்க, எப்படி செய்யணும்னு? கிறிஸ்பா எப்படி செய்யணும்னு கேக்கணும். சரிம்மா கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. அந்த பானி பூரி, பூரி எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ரவை இருக்குல்ல ரவையை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி மாவு போட்டு அதாவது அந்த மாவு ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், இல்லை எண்ணெய் கூட தேவையில்லை, உப்பும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதாரண பூரி எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி தான். ஆனால் அதை பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆகிட்டு தண்ணி ஊற்றி மிதி தேய்ச்சிட்டு போட்டு பாருங்களேன், நல்ல குட்டி குட்டியா இருக்கும், நல்ல கிறிஸ்பாவே இருக்கும். இதை நம்ம வீட்லயே செய்யலாம், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, ரொம்ப எனர்ஜியா பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. அம்மா, நான் வந்து வேலைக்கேல இருந்து உங்க ஜோம்மா, அவருடைய ஜோக்கா நான் ரெண்டாவது முறையா பேசுறேன். ஓ, எப்படி இருக்கீங்க ஜோம்மா? நல்லா இருக்கிறோம்மா, தினமும் ப்ரோக்ராம் பார்ப்போம், ஆனா லைன் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நன்றிமா ஷோ பார்த்து, ஆனா லைன் கிடைக்கலனாலும் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. சரிமா, ரொம்ப நன்றிமா. இது சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து உங்க ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ல கேக்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. சரி. வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க ஜோ ஜோ அக்கா நான் உங்களுக்கு, அதுக்குதான் அம்மான்னு சொல்லிக்கிறேன், ஏற்கனவே ஒரு முறை பேசி இருக்கிறேன். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றியும் கூடமா. ரொம்ப நன்றி சார். உங்க ஃபேமிலியில எல்லாரும் எப்படி, நல்லா இருக்கிறாங்களா சார்? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா, ரொம்ப நன்றிமா. உங்க ஃபேமிலி இல்லம்மா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சார், உங்க ஃபேமிலியில எல்லாரையும் நான் விசாரிச்சுன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் சொல்றேம்மா. ஃப்ரைட் ரைஸ் தானம்மா கேட்டிருக்கீங்க? ஆமா சார், வெஜ்ஜில. வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஆமா சார். கவனிங்கம்மா நான் சொல்றேன், வெஜ் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காய்கறி சேர்க்குறீங்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணலாம், இல்லை நீள நீளமாக ரொம்ப மெல்லிஸாகவே கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் தானே போட்டு வதக்க போகிறோம், இதை வேக வச்சுட்டு சேர்க்கலாம். வேக வச்சுட்டு சேர்க்கும் போது அதோட சத்துலாம் அந்த தண்ணியில் போயிடும்ல, அதனால் சொல்கிறேன். நீங்கள் நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. என்னென்ன காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கொடமிளகாய், வெங்காயத்தால், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணுது. ஒரு அரை வெங்காயம் இல்லைனா ஒரு ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, கடலெண்ணெயை போட்டுக்கலாம். கடலெண்ணெய் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிடுங்க. லேசாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, ஆனால் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கணும். இல்லை விழுதுகள் சூட சேர்த்துக்கலாம், அதை அரைச்ச விழுதுகள் இருக்குல்ல, நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி நம்ம வீட்டில் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க.
அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நைஸாக கட் பண்ணுது பச்சை மிளகாய். இல்லை வேணாம் அப்படின்னா மிளகு தூள் இருக்குல்ல, இல்லை வெள்ளை மிளகு தூள் இல்லை கருப்பு மிளகு தூள் அது சேர்த்துங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் சேர்த்து ஜஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸு கொடமிளகாய் எல்லாமே போட்டுங்க. அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸை நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருப்போம்ல எண்ணெய் ஊற்றி, அது இது கூட சேர்த்துங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க. வெங்காய தாள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் கண்ணன்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆடுதுறைமா. ஆடுதுறை பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு மேடம். ஐயோ, என்னைய சார் ஆக்கிட்டாரு. இங்க சமையல் பண்ணுவீங்களா? இப்ப சமையல் பண்றேன்மா. இது பண்றேன். ஆனா இங்க அம்மா தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. செஃப் இருக்காங்க சார். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? பேசுங்க செஃப் கிட்ட. வணக்கம் கண்ணன். செஃப் சார் இருக்கீங்க? வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். எனக்கு நேற்று கும்பகோணம் பக்கத்துல ஆடுதுறை. எனக்கு கும்பகோணம் பக்கத்தாப்புல ஆடுதுறை. ஆடுதுறை சார். ஓ, ஆடுதுறைங்களா? ஆமா சார். சரி சரி சரி, சொல்லுங்க என்ன சந்தேகம் சார். பொங்கல், பொங்கல் வந்து வச்சாக்க குக்கர்ல வச்சாக்க டிக்கி ஆயிப்பிட்டு சார். உள்ள பொங்கல் இல்லைங்களா? என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல்ல வெண்பொங்கலா? வெண்பொங்கல். 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 கவனிங்க, நான் சொல்றேன். அந்த மாதிரி, ஆமா, குக்கர்ல வைக்கும்போது அந்த மாதிரி கெட்டி ஆகும். என்னோட மனைவி கூட சொல்லுவாங்க, ஒரு வாட்டி கெட்டி ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க அடுப்பு அந்த இது ஃபயர் ஏத்துறோம்ல, அது எத்தனை விசில் வருதோ அத்தனை விசிலுக்கு அப்புறம் பண்ண. இப்ப நான் டீட்டெயிலாக சொல்றேன். சில பேர் எக்ஸ்பர்ட் இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த டிப்ஸ். அந்த ஃபயர் நீங்க கம்மி பண்ணிட்டு ஏற்றணும். இப்போ 2 விசில் வந்துருச்சுனாவே ஃபயரை ரொம்ப கம்மி பண்ணும், ஏன்னா அந்த சூட்டில் அது வெந்துடும். இல்லை 2 விசில் 3 விசில் விடுறீங்க அப்படின்னா 3 விசில் விட்டுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே வந்துடும். இதோட அளவு என்ன அப்படின்னா, இப்போ 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 3.5 டம்ளர் இல்லைன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றியே வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபயரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி செஞ்சு பாருங்கள். 4 விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கெட்டி ஆகவே ஆகாது, லூஸாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, அது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. கடலெண்ணையாக இருந்தாலும் சரி, இல்லை நெய்யாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்திங்க. திருவள்ளூர் மாவட்டம். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிமா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா மேடம்? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்க வீட்டுல எப்படி இருக்காங்கம்மா? எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க மேடம். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க வீட்டுல? நானா மேடம், தண்ணி சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல். சூப்பர். மைனர் ரெசிபிமா கேட்க போறீங்க? மீன் குழம்பு எப்படி வச்சாலும் தண்ணியா இருக்கு மேடம், டேஸ்ட் வரல. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சரிங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் சார், ட்ரை பண்ணி எனக்கு லைன் கிடைச்சிச்சு. சூப்பர் சூப்பர். என்னம்மா சாப்பிட்டீங்க காலையில, இவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்களே. என்ன சந்தோஷம் சார். ஓகே ஓகே, சந்தோஷத்துல பேசுறீங்களா? தோசை சாப்பிட்டேன் சார். தொட்டுக்கா? தோசை தக்காளி தொக்கு. ஓ, தோசையும் தக்காளி தொக்கு. மீன் குழம்பு பிடிக்கும் தக்காளி தொக்கு. அப்படியே ஃபேவரட். ஆமா, தோசை இட்லிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசை. அந்த ரெட் கலர்னால உங்களுக்கு ரொம்ப? ஆமா செஃப், எனக்கு ரெட்டா ஏதாவது சாப்பாடு பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். சரி சரி ஓகே. மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு. ஆமா சார், டேஸ்ட் வர மாட்டேங்குது. எப்படி வச்சலாம்? டேஸ்ட் இல்ல. சரி ஓகே, கவனிங்க நான் சொல்றேன் இப்போ. சரிங்க சார். ரொம்ப நன்றிமா. மீன் குழம்பு லைன கட் பண்ணி கேட்கிறேன் சார். சரிமா ஓகே, நம்ம இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த தக்காளியை அரைச்சிட்டு புளி அது கூட சேர்க்கும்போது, உப்பும் சேர்க்கும்போது, சிவப்பு மிளகாத்தூளும் சேர்க்கும்போது அதுலேயே 50% முடிஞ்சிடும். இது நீங்கள் சரியாக சேர்த்தே ஆகணும். 4 தக்காளி, பெங்களூர் தக்காளி இருந்தாலும் சரி இல்லை நாட்டு தக்காளி இருந்தாலும் சரி, அதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. கழுவிட்டு, தக்காளியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அதிலே கொஞ்சமாக புளியும் கரைச்சி அதிலே ஊற்றிடுங்க. சிவப்பு மிளகாத்தூள் அதிலே போட்டுருங்க. அதிலே கல் உப்பும் போட்டுருங்க. கையை வச்சு கரைச்சாலும் சரி இல்லை கரண்டி வச்சு கரைச்சாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காரம் புளிப்பு உப்பு எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கிங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரிக்கே, உங்கள் வீட்டார்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும்.
இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறீங்கன்னா அதை விட கம்மியாக ஜீரகம், அதை விட கம்மியாக வந்து வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டு இருக்குல்ல அதை தோலோடு அரைச்சிட்டு ஒரு அஞ்சு பல் இல்லை ஒரு ஆறு பல் பூண்டை வந்து தோலோட அரைச்சிட்டு குறை குறாலும் சரி இல்லை தட்டி போட்டாலும் சரி இதிலே போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா அது ஒரு கலர் வரும் பாருங்க. அந்த டயத்தில் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு வதக்குங்க, நல்லா நைஸாக கட் பண்ணுது. பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து வெங்காயம் அந்த அளவில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிவப்பு மிளகாத்தூள், ஃபயரை கம்மி பண்ணிட்டு இங்கே தக்காளி புளி மிளகாத்தூள் உப்பு போட்டு அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம்ல அது இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மீன் போடுங்க, மீனை போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரும் பாருங்க, அப்போ ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா வெள்ளையாக திருவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். எங்களுக்காக ஏதாவது டிப் ஒன்று குயிக்காக ஃபாஸ்ட்டாக? கண்டிப்பாகவே சொல்லலாமா, அதாவது ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கூட வந்து அதாவது கருப்பட்டி சாப்பிடுங்க, கருப்பட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்பட்டியை தேங்காய் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காவை வந்து பால் எடுக்கிறீங்க, அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல நிறைய சத்துக்கள் வந்து சேரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபி டிப்ல எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.